வணக்கம். நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது எம்எம் கோட்ஃபான். மம்ம ஒரு கிட்டத்தட்ட ஒரு 8 மாதமாக விதைகள்லாம் விற்றுட்டு வரோம். அகத்தி, வெளிமசால், சவுண்டல் அந்த மாதிரி விதைகள்லாம் கோய் ஃபஸ்ட் மெட்டீரியல் விற்றுட்டு வந்துட்டுருக்கோம். எல்லா பேருக்கும் இருக்க கேள்வி என்னென்னா, நிறைய பேர் புதுசாக வருவாங்களாம், விதைகள் முளைப்பு திறன் நல்லா இருக்குமான்றது தான் கேட்குறாங்க. இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்க நம்ம தோட்டம்தான் நல்லாவே வளர்ந்து வருது. எல்லாமே 5 வருஷத்துக்கு மேலேயே இருக்குது. ஏன்னா இதுக்கு முன்னாடி நம்ம 1 வருஷம் போட்டிருந்தோம், அதுலேருந்து நம்ம எடுத்து கொஞ்சம் கொஞ்சமாக பண்ணிகிட்ருந்தோம். அதே மாதிரி இனி வரப்போகிற வீடியோவில் நம்ம வந்து ஆடு எங்கே வாங்குகிறோம், எத்தனை மாதத்தில் விற்கிறோம், என்ன மாதிரி மருந்தெல்லாம் கொடுக்குறோன்ற மாதிரி வீடியோவும் போடலான்ட்டுருக்கேன். ரொம்ப நேரம் ஒரு 5 நிமிஷம் போடலாட்டி ஒரு 2 நிமிஷமாச்சும் போடுவோன்ற ஒரு சிந்தனையில் தான் இருக்கேன். ஏன்னா இப்போ நான் வந்து ஆக்சிடெண்ட்டில் கொஞ்சம் விழுந்தனால கொஞ்சம் எதுவுமே போட முடியல, எந்த வேலையும் சரியாக செய்ய முடில. அதனால தான் இப்போ நீங்கள் பார்த்துட்டு வந்து கோய் ஃபஸ்ட் 29 வெளி மசாலும் ஒன்றா போட்டுது. இது போட்டு ஒரு 2 வருஷம் கிட்டத்தட்ட ஆயிடுச்சு. இதனுடைய வளர்ச்சி எல்லாமே நல்லா தான் இருக்குது இப்போ வரைக்கும். ஆனால் தண்ணி பாய்ச்சலை கீழே விழுந்தனால, அந்த ஒரு காரணத்தினால் நான் நினச்சது அப்புறமே கோய் ஃபஸ்ட் 29 நல்லா தான் இருக்கும், வேலி மசால் தான் கொஞ்சம் இதாக போயிடும், காஞ்சி போயிரும் நினச்சேன். பரவாயில்ல, ரெண்டுமே ஒன்றுக்கு ஒன்று சலிச்சதில்லைன்ற மாதிரி ரெண்டுமே நல்லா இருக்குது. அதனால் வறட்சியாக இருக்கவங்க வேலி மசாலும் போடலாம், அதே மாதிரி கோய் ஃபஸ்ட் 29 ரெண்டுமே சேர்ந்து போடலாம். இதுகளுக்கு நம்ம பொதுவாகவே மாதத்துக்கு 2 முறை தண்ணி பாய்ச்சினாலே போதும், அதுவே தாராளமானது. ஆனால் நான் பாய்ச்சினது எப்படின்னா மாதத்துக்கு 1 தடவை தான் பாய்ச்சினேன். ஏன்னா கீழே விழுந்தனால ஆள் யாருமே வேலைக்கும் கிடைக்கல, அதனால் நம்ம தான் பாய்ச்ச வேண்டியதாகி போச்சு. நம்ம சேனல் பாய்ச்சுனதுக்கு ரொம்ப நன்றி.